ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி நான் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு சின்ன க்ரீட்டிங் கார்டில் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ வந்து நான் இதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு கலர் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்துட்டு ரெக்டாங்கிள் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இப்போ நான் மடிக்கிற மாதிரி நீங்களும் வந்து மடிச்சுக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற கார்னரையும் அந்த சைடில் இருக்கிற கார்னரையும் இப்படி நீங்கள் சேர்த்து வச்சு இது மாதிரி நீங்கள் வந்து சமோசா ஷேப்பில் நீங்கள் வந்து மடிச்சுக்கணும். இது மாதிரி மடிச்சுட்டு நல்லா சைடில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதுக்கப்புறமா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இப்போ நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் சமோசா ஷேப்பில் ரெண்டு சைடும் மடிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி உங்கள் கை யூஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா இது வந்து ஃப்ளாட் ஆகிடும். இப்போ இதையும் வந்து நம்ம இன்னொரு தடவை மடிக்க போகிறோம். இப்போ இது மாதிரி இன்னொரு தடவை மடிச்சுட்டு அதையுமே இது மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹார்ட் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். மேலே வரைக்கும் நீங்கள் வரையாமல் அந்த நமக்கு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு கீழேருந்து நீங்கள் வந்து ஹார்ட் வரையணும். நான் வந்து ஒரு மூணு ஹார்ட் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். வரைஞ்சிட்டு அந்த லைனை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஹார்ட் வந்து வரைகிறேன். அந்த மேலே உள்ள ஹார்ட் வரைஞ்சிட்டதுக்கப்புறமா அது கீழே ஒரு ஹார்ட், அதுக்கும் கீழே ஒரு ஹார்ட், அப்படி வந்து நான் வரைவேன். இதை வரைஞ்சிட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணும்போது நமக்கு அழகாக வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மடிக்கிறத மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும் நான் எப்படி மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது மாதிரி மூணு ஹார்ட் வரைஞ்சாச்சு. மூணு ஹார்ட் வரைஞ்சிட்டதுக்கப்புறமா இந்த மூணு ஹார்ட்டையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னா, அந்த சென்டரில் வந்து ஒரு ஹார்ட்டுக்கும் இன்னொரு ஹார்ட்டுக்கும் இருக்கிற சென்டரில் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க. ரெண்டு லைன்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து ஒரு எம் ஷேப்பில் வந்து நான் போடுறேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறப்ப டிசைனாக கிடைக்கும். அதனால் கீழே மட்டும் எம் ஷேப்பில் போட்டு அந்த லைனெல்லாம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இது மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கட் பண்ணணும். இதை எப்படி கட் பண்ணோன்னா, நீங்கள் வந்து தனித்தனியாக கட் பண்ணாமல் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைன் மேலேயே நீங்கள் வந்து கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வரத்தெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு அந்த ஹார்ட்டும் அதுக்கப்புறமா கீழே எம் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டக்கூடாது. நடுவெல்லாம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்துடும். இப்போ நான் வந்து பாதி சைடு கட் பண்ணிட்டேன், மிச்ச பாதி சைடு கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து அழகாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி, நிறைய ஹார்ட் இருக்கிற மாதிரி, நிறைய சைடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இது மாதிரி கிடைக்கும். இப்போ இது மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் கிராஃப்டில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி நான் நாளைக்கு ஒரு கிராஃப்ட் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.